ஹலோ கைஸ், நம்ம இந்த வாய்ஸ் எப்படி ஈஸியாக போகிறத பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், ஓஎஸ் போகிறதுக்கு முன்னாடி சம் செட்டிங்ஸ் மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதை சேஞ்ச் பண்ணுறது எப்படி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிஸ்டம் கான்ஃபிகர் செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. அதில் பூட் ஆப்ஷன்ஸ்க்கு போயிடுங்க. அதில் லெக்சி சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணிக்கின்னு கீழே நான் வச்சுருக்க பூட் ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது பூட் பண்ணி வச்சுருக்க அந்த பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள், டேரெக்டாக சிஸ்டம் அந்த ஓஎஸ்குள்ளே போயிடும். விண்டோ எடுத்தோன்னே இப்படி தான் வரும். இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, இன்ஸ்டால் கொடுங்க. இதில் அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் இருக்குல்ல, அது மட்டும் கொடுங்க. இதில் எந்த லொக்கேஷனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷனை ஃபார்மேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நான் பார்ட்டிஷன் 3 பண்ண போகிறேன், அதான் எனக்கு சி. ஸோ பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துப்பேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக முடிஞ்சு அதுவாக இன்ஸ்டால் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். ஓஎஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி ஃபினிஷ் பண்ணோன்னே அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. இதுமாரி நீங்கள் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை, விண்டோஸ் 10 ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடும். சம் டிரைவர்ஸ் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.